அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கங்கள். ஏற்கனவே நான் இந்த என்ன மாடி தோட்டத்தில் இந்த கத்திரிக்காவோட வீடியோ போட்டிருந்தேன், டெமோ கொடுத்துருந்தேன். இப்போது அதை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி கத்திரிக்காய் வளர்க்குற முறையை பற்றி இதில் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எப்படி மகரந்து சேர்க்கை பண்ணணும், பாலினேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து விரிவாக சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள் அதனோட எஃபெக்ட் என்ன அப்படின்றத இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்கலான்ருக்கேன். இந்த செடி பாருங்கள், இதில் ஒரு காய் வச்சிருக்கு பாருங்கள். இது வந்து மகரந்த சேர்க்கை மூலமாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக செய்தது. இங்கேயும் பூவெலாம் வந்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துலையும் ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள். மேற்கொண்டு உள்ளுக்குள்ளே இன்னொரு காய் வருது. இதெல்லாமே வந்து இயற்கை முறையில் வர்றது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால செயற்கை முறையில் நான் பண்ண இந்த மகரந்த செயற்கை பாலினேஷன் மூலமாக வெற்றிகரமாக இது காய் காய்க்கிறது. இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா பெருசாகவே வந்து பாருங்கள், க்ளோஸாக காமிக்கிறேன். பார்க்குறதுக்கு அற்புதமாக அழகாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் வந்து மகரந்த சேர்க்கை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆண் பூ. இந்த ஆண் பூவில் இருக்கிற மகரந்தம் கோலனை நான் தட்டி எடுக்கிறேன். தட்டி எடுத்து இந்த பெண் பூவில் சேர்க்குறேன். சேர்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து பெருசாக இருக்குது பாருங்கள், பல்ஜார்தா நல்லா பாருங்கள். உப்பி இருக்குது, உப்பி இருக்குன்னா இது உள்ளுக்குள்ளே காய் வந்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இந்த பூ கொஞ்சம் நாளில் விழுந்துடும், விழுந்த உடனே காய் வெளியில் இதில் எப்படி வந்திருக்கோ இது பாருங்கள், இதில் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி வரும். இது மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். அப்போது அதிகமாக நீங்கள் இதில் காய் உருவாக்க முடியும், பயனடைய முடியும். முதல்ல என்ன பண்ணணுன்னா, நிறைய இந்த செடிகளுக்கு இந்த வளர்க்குற பருவத்தில் அதிகமாக நைட்ரஜன் கொடுத்து வெர்மி காம்போஸ்ட்டு, அதாவது மண்புழு உரம், அதுக்கப்புறம் தழை உரம், அதுக்கப்புறம் மாட்டுச்சாணம் உரம், இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்து நல்லா போஷாக்காக வளர்க்கணும். அது பாருங்கள் எவ்வளோ போஷாக்காக எல்லாம் செழிப்பாக அற்புதமாக வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த செடி. இந்த மாதிரி வளர்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பூ பூக்கணும், காய் காய்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நடக்காது. பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும், இதில் வந்து சவால் நிறையா இருக்கும். இந்த சவால்லாம் எதிர்கொள்ளணும், கொண்டு நல்ல முறையில் செடியை நல்லா வளர்க்கணும். பாருங்கள் இலையெல்லாம் ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ பெரிய இலையாக இருக்குது. அடியில் பாருங்கள் பூச்சியே சுத்தமாக இல்லை, ஒரு சின்ன டாட் கூட இருக்காது. பூச்சி இவ்வளோ பெரிய இலை இருக்குது அப்படின்னா இதில் வந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் அது நம்ம நம்பணும், புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள் இது சின்ன செடி, இதை நல்லா செழிப்பாக வளர்த்துன்னு வரேன். அதே மாதிரி இதையும் செழிப்பாக வளர்த்துன்னு வரேன். பூச்சி இல்லாமல் டெய்லி வாஷ் பண்ணிகிட்டே வரும். முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் இந்த இலை பின்னாடி இது பாருங்கள் இன்றைக்கி தான் வாஷ் பண்ணியிருக்கேன், முன்னாடி ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஒரு பூச்சி கூட இல்லாமல், மாவு பூச்சி, அப்புறம் இந்த அஸ்வினி பூச்சி, இன்னும் நிறைய பூச்சி சொல்கிறாங்க, கம்பளி பூச்சி கூட இதுக்கு வரும் குட்டி குட்டியாக. இது எல்லாமே கிளியர் பண்ணி நல்ல போஷாக் கொடுத்து ஹெல்த்தியாக வச்சுட்டு இருந்தோன்னே இது வந்து உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து ஏராளமாக அதில் காய்க்கும், ஏராளமாக நம்ம வந்து வெற்றிகரமாக சாகுபடி பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். இது நிச்சயமாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றது என்னோட நான் நம்புகிறேன். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்து நல்ல உபயோகமான வீடியோ நான் போட்டுட்டு வருவேன். நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், நிறையா உங்களுக்கு வந்து இதில் இது மூலமாக உங்களுக்கு பயனடைய முடியும். பாருங்கள் கார்டனில் இருக்கிற செடிகள்லாம் எவ்வளோ பசுமையாக வளர்ந்துன்னு வருது பாருங்கள். இது வெண்டைக்காய், மழைக்கு புயலுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கிளம்புது, மேலே கிளம்புது.
துளசி வெத்தலைகள்லாம் வருது. அப்புறம் சின்ன சின்ன செடிகள்லாம் இப்போது வந்துட்டு வருது. இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் சின்ன செடி விதையிலேருந்து வந்துருக்கு. இது பாலக் வருது, இது வெண்டைக்காய். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் கத்திரிக்காய் சின்ன செடி வளர்ந்துட்டு வருது. இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு சோளம் விதை போட்டு வந்துட்டுருக்கு. இது வந்து ஏற்கனவே விதை போட்டு வந்து நல்லா அற்புதமாக வந்துட்டுருக்கு பாருங்கள். இதில் இந்த சில்க்குன்னு சொல்லுவாங்க, காதுன்னு சொல்கிறாங்க சோளத்துக்கு, இதுதான் காதான். இது உள்ளுக்குள்ளே வந்து சோளம் உருவாகுது. இது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். அதுக்கு மேலே வந்து பூ வரும்ன்றாங்க. அந்த பூவில் இருக்கிற மகரந்தம் இதை எடுத்துன்னு போய் இதில் சேர்க்கணுமா, அந்த சில்கில் சேர்த்தா இது வந்து காய் பிடிக்கும், சோளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தக்காளி. தக்காளி ஏராளமாக உங்களுக்கு காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த சீதோஷ்ண நிலை கிளைமேட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து உங்களுக்கு பூ வந்து மகரந்த சேர்க்கை ஆகி அந்த காற்றுக்கு காய் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏராளமாக தக்காளி நல்ல உயரமான செடி, ஒரு 5 அடி 6 அடி உயரத்துக்கு செடி நல்லா செழிப்பாக வளர்ந்து அதுலேருந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை நண்பர்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். வாழ்க வளமுடன்.